திருச்சிராப்பள்ளி திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக உற்சவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் சுமந்து வந்து அரோகரா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அதிகாலையில் சண்முகர் சன்னதியில் எழுந்தருளிய ஆறு முகங்களை கொண்ட சண்முகர் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பாலபிஷேகமும், தொடர்ந்து கோயில் விசாக கொராடு மண்டபத்தில் எழுந்தருளிய சண்முகருக்கு தங்க குடத்தில் பாலபிஷேகமும் நடத்தப்பட்டது. மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் கொண்டு வந்த பால்குடங்கள் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டது. மேலும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு மதுரை மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பறவை காவடி, இளநீர் காவடி, புஷ்பக்காவடி, பன்னீர் காவடி ஆகியவை எடுத்து வந்து அரோகரா கோஷம் முழங்கிட முருகப்பெருமானை தரிசித்தனர். வைகாசி விசாக திருவிழாவில் மதுரை உள்ளிட்ட அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பரங்குன்றம் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்த நிலையில் திருப்பரங்குன்றம் மற்றும் சுற்றுமலைப்பகுதிகள் எங்கும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. விழாவையொட்டி திருப்பரங்குன்றம் பகுதியில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டு இருந்ததுடன் காவல்துறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டு இருந்தது.